இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஆன்மீகத்தாள்களை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அதே போல் தமிழ் மாதத்தில் மார்கழி மாதத்துடைய இருபத்தி ஐந்தாவது நாள் அதே போல் நாளை தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை ஸோ நாளை தினம் இந்த சனிக்கிழமையில் முக்கியமான ஒரு திதியானது வந்திருக்கு அந்த திதி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சர்ப ஏகாதேசி நாலு தினம் மார்கழி மாத தேய்பிரையில் இந்த ஏகாதேசியானது வந்திருக்கு ஸோ இந்த ஏகாதேசியில் பெருமாளுக்கு உகந்த சனிக்கிழமையில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நாலு தினம் இந்த இது வந்திருக்கு ஸோ அதனால் நான் தினம் பார்த்திங்கன்னு வச்சோங்களேன் ரொம்பவே சிறப்பான ஒரு எச்சரிக்கையான சனிக்கிழமை ஸோ இந்த சிறப்பான எச்சரிக்கையான சனிக்கிழமையில் மார்கழி மாத தேய்பிரை சர்வ ஏகாதசி வழிபாடு எப்படி செய்கிறது அப்படிங்கிற ஒரு தாள்களை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதை செய்கிறதுனால என்ன ஒரு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் அதே போல் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்னொரு ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான தகவல்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஏகாதேசி எப்படி முதன் முதலாக தோன்றியது அப்படிங்கிறது ஸோ அதையும் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் அதாவது அந்த கதையை நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாகவே இருக்கும் ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஏகாதேசி ஏன் தோன்றியதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் அதே நேரத்தில் நாலு தினம் சர்வ தேய்பிர ஏகாதசி வழிபாடு எப்படி செஞ்சு நம்ம பலன் பெறுவது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க ரெண்டையுமே வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல நாலு தினம் ஏகாதசி வழிபாடு எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு ஏகாதசி தோன்றிய கதையை வந்து நம்ம அடுத்ததாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக பெருமாளை பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது பெருமாள் பக்தர்கள் நிறைய பேர் இருப்போம் ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்பவே உகந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏகாதேசி அதுக்கப்புறம் வந்து சனிக்கிழமை ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலு தினம் வந்திருக்கு அதே போல் மார்கழி மாதத்தில் வந்திருக்கு பொதுவாக மார்கழி மாதத்தில் வருகின்ற எல்லா வழிபாடுமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரொம்பவே சிறப்பான வழிபாடு அதுவும் பெருமாளுக்கு வருகின்ற வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா மார்கழி மாதம் விஷ்ணுக்குரிய ஒரு மாதம் என்று சொல்லப்படும் ஸோ அந்த வகையில் இப்போ தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்கழியில் வந்து வளர்பிரை ஏகாதசி முடிஞ்சு இப்போ வந்து தேய்பிரை ஏகாதசி ஆனது நாலு தினம் வந்திருக்கு ஸோ வைகுண்ட ஏகாதசி முடிஞ்சு சொர்க்கவாசலாக திறக்கப்பட்டு அதன் பிறகு வரக்கூடிய முதல் ஏகாதசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலு தினம் சர்வ ஏகாதசி ஸோ இந்த ஏகாதசியில் நாலு தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளை வழிபாடு செய்ய உகந்த நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நாலு தினம் மாலை ஐந்திலிருந்து எட்டு வரை ஸோ அந்த நேரத்தில் எந்த டைமில் வேணாலும் நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் செய்யலாம் ஸோ நாலு தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு வழிபாடு செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமானது அழிந்து போகும் என்று சொல்லப்படுது அந்த அழிந்து போகக்கூடிய விஷயம் உங்களுக்கு நல்லதை மட்டுமே தரும் என்று சொல்லப்படுது ஸோ அது என்ன அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நாலு தினம் இந்த நேரத்தில் வந்து என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அதாவது மார்கழி மாத தீபிர ஏகாதேசியான நாலு தினம் வந்திருக்கின்ற இந்த ஏகாதசிக்கு சர்வ ஏகாதசி உற்பத்தி ஏகாதேசி என்று பெயர் ஸோ இந்த ஏகாதசியில் நான் சொல்கிற இந்த வழிபாட்டை நாலு தினம் மாலை ஐந்துலேருந்து எட்டுக்குள்ளே நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் பகையை வெல்லக்கூடிய சக்தி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதாவது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அதுக்கப்புறம் உங்கள் மேலே நிறைய பேர் பொறாமப்பட்டு இருந்தாங்கன்னா அந்த பொறாமை அந்த பகை எல்லாமே வந்து வெல்லும் அதாவது அந்த பகை எதுவுமே வந்து உங்களை எதுவுமே செய்யாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இந்த ஏகாதசியில் நான் சொல்கிற வழிபாட்டை நீங்கள் செஞ்சிங்கன்னா ஸோ இதுதான் வந்து உங்களோட வாழ்க்கையில் மெயினாக வந்து இந்த பல நாளைய தினம் நீங்கள் இந்த வழிபாடு செஞ்சால் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ இப்போ வந்து பலன் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டேன் ஸோ நாளை தினம் ஏகாதேசியில் வந்து என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத வந்து இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏகாதேசி வழிபாடு நாம் வந்து இன்றைய தினமே வந்து உணவு வந்து இரவு வேலையில் உட்கொண்டுட்டு அதன் பிறகு நாளை தினம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னு உணவு உட்கொள்ளாமல் விரதம் இருக்கணும் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலப்போக்கில் வந்து யாராலையும் இப்படி முறைப்படி செய்ய முடியல ஸோ அதனால் ஏகாதேசி அன்னைக்காவது ஒரு நாள் மட்டும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அந்த வகையில் நாளை தினம் இந்த ஏகாதேசிக்கு நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் வீடு வாசல் எல்லாத்தையுமே வந்து சுத்தப்படுத்துறது ஸோ எந்த ஒரு பூஜை செய்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் வீடு வாசல் சுத்தப்படுத்திடணும் நம்ம சுத்தப்படுத்திட்டு பூஜை செஞ்சால் மட்டும்தான் அந்த பூஜைக்கு உண்டான பலன்கள் வந்து பெற முடியும் ஸோ அதனால் எப்பயும் போல் ஃபஸ்ட்டு வந்து சுத்தப்படுத்திடணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வழிபாடு வந்து நம்ம கோவில்லையும் செய்யலாம் வீட்லேயும் செய்யலாம் கோவிலில் செய்கிறதா இருந்தால் எப்படி செய்யணும் வீட்டில் செய்கிறதா இருந்தால் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுறேன் பொதுவாக பெருமாளுக்கு ரொம்பவே உகந்தது துளசி ஸோ நாலு தினம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் துளசி மாலையை தான் வந்து நம்ம பெருமாளுக்கு சாத்தணும் அதே போல் பெருமாளுக்கு ரொம்பவே பிடிச்ச மாவிளக்கு தீபத்தை நாலு தினம் ஏற்றணும் ஸோ இந்த இரண்டு முக்கியமான விஷயங்கள் தான் வந்து நாலு தினம் அந்த மாலை வேலையில் நம்ம செய்யணும் மாலை வேலையில் சரியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்து மணிக்கு மேலே நம்ம வழிபாடு செய்ய ஆரம்பிக்கலாம் வீட்டில் பெருமாளுடைய ஃபோட்டோ இல்லைனா சிலை இருந்ததுன்னா அதை வந்து நடுநிலைப்படுத்திடணும் நடுநிலைப்படுத்திவிட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சிலைக்கு வந்து துளசி மாலையை சாத்தணும் துளசி மாலையை சாத்திட்டு ஒரு சொம்பு நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணீர் வைக்கணும் அந்த சொம்பு பித்தளை சில்வர் அதுக்கப்புறம் செம்பு எது வேணாலும் இருக்கலாம் ஸோ அந்த சொம்பு நிறையா தண்ணி வச்சு அதில் துளசி இலை அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் ஒரு ஏலக்காய் இது எல்லாத்தையுமே வந்து அந்த தண்ணியில் வந்து போட்டு பெருமாளுடைய படத்துக்கு முன்னாடி வச்சிடணும் ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மாவிளக்க நம்ம தயார் பண்ணி பெருமாளுடைய படத்துக்கு முன்னாடி போடணும் போட்டுட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நம்ம தொழில் செய்கிறவங்களா இருந்தோம்னா தொழில் செய்யக்கூடிய அந்த கடையுடைய சாவி இல்லைன்னா வந்து கணக்கு புத்தகத்தை வந்து பெருமாளுடைய படத்துக்கு முன்னாடி வைக்கணும் வச்சுட்டு அதன் பிறகு கொஞ்சம் நார்மலான துளசி இலைகளை பிச்சு அதை வந்து நூற்றி எட்டு முறை பெருமாளுக்கு வந்து அர்ச்சனை செய்யணும் ஸோ அர்ச்சனை செஞ்சுட்டு அதன் பிறகு மாவிளக்கு ஏற்றிட்டு அதன் பிறகு வேற ஏதாவது பிரசாதம் பொங்கல் புளி சாப்பாடு அது மாதிரி ஏதாவது நெய்வேத்தியத்தை செஞ்சு அதை வந்து பெருமாளுக்கு படைக்கணும் ஸோ நம்ம வந்து நாலு தினம் ஒரு நாள் விரதத்தை வந்து காலையில் பூச்சாரையெல்லாம் சுத்தப்படுத்திட்டு விரதம் இருந்தோன்னா சாயந்தரம் இந்த வழிபாடு செஞ்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போய் நெய் விளக்கு இல்லைன்னா மாவிளக்கில் ஒரு விளக்கு ஏற்றிட்டு அதன் பிறகு வீட்டுக்கு வந்து நம்ம வந்து விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் ஸோ நாலு தினம் செய்ய வேண்டிய வழிபாடு இது தான் ஸோ இந்த வழிபாடு செய்கிறதுனால பகை எல்லாமே தீரும் என்று சொல்லப்படுது ஸோ இந்த ஏகாதசிக்கு உண்டான பலன் இதுதான் என்ன செய்யணும் அப்படிங்கிறதும் இதுதான் ஸோ இப்போ வந்து நாளை தினம் செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி நம்ம பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நாளை தினம் இந்த நாளில் வந்து நாம் வந்து இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறோம்ல இது எப்படி முதன் முதல்ல தோன்றுச்சு அப்படிங்கிற புராண கதையை வந்து இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இதுக்கு முன்னாடி இதை நான் ஷேர் பண்ணது கிடையாது இப்போ தான் நான் ஷேர் பண்ணுறேன் தெரிஞ்சுக்கோங்க அதாவது தேவர்கள் முனிவர்களுக்கு மானிடர்களுக்கு மிகுந்த தொல்லை அளித்து வந்தான் முரண் என்னும் அசுரன் இதனால் அவனை அழித்து தங்களை காக்குமாறு ஈசனை துதித்தனர் அவர்களை மகாவிஷ்ணுவை சரணடைய கூறினார் சிவபெருமான் அதன்படி அனைவரும் விஷ்ணுவை சரணடைந்தனர் அவர்களை காக்க எண்ணிய மகாவிஷ்ணு அந்த அசுரனுடன் போர் புரிய தொடங்கினார் போர் ஆயிரம் ஆண்டுகள் கடுமையாக நீடித்தது அதன் பிறகு மிகவும் களைப்படைந்தவராய் மகாவிஷ்ணு பத்ரி காஸ்மரத்தில் உள்ள ஒரு குகையில் படுத்து ஓய்வெடுத்தார் அந்த நேரத்தை தனக்கு சாதகமாக்கி கொண்டு முரண் பகவானை கொல்ல துணிந்தபோது அவருடைய சரத்தில் இருந்து அவருடைய சக்தி ஒரு பெண் வடிவில் வெளிப்பட்டது மேலும் இவளை அசுரன் நெருங்கிய வேளையில் அவளிடம் இருந்து வெளிப்பட்ட ஓங்காரமே அசுரனை எரித்து சாம்பலாக்கியது மேலும் விழித்தெழுந்து நடந்ததைக் கண்ட நாராயணன் அந்த சக்திக்கு ஏகாதசி என பெயரிட்டு உன்னை விரதமிருந்து போற்றுவதற்கு நான் சகல நன்மைகளையும் தருவேன் என வரமளித்து தன்னுள் மீண்டும் சக்தியை ஏற்றுக்கொண்டார் மகாவிஷ்ணு எனவே ஏகாதசி எனும் சக்தி விழிப்புடன் இருந்து நாராயணனின் அருளும் வரமும் பெற்ற ஏகாதசி நாளில் நாமும் கண்விழித்து விரதம் கடைபிடித்தால் அவரின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று நீங்கா புகழுடன் வாழ்வோம் என்பது ஐதீகம் ஸோ இப்படி இந்த ஏகாதேசி வரலாறானது தோன்றியது ஸோ ஏகாதேசியுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ ஏகாதசி விரதத்தை நீங்கள் இருப்பது பற்றி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கும் ஸோ நாலு தினம் மறந்துடாதீங்க நாலு தினம் மார்கழி மாதத்தில் வந்திருக்கு அதே போல் பெருமாளுக்கு உகந்த சனிக்கிழமையில் வந்திருக்கு அதே போல் நாலு தினம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உற்பத்தி ஏகாதசியாகவே வந்திருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நாலு தினம் ஒரே நாளில் பார்த்தீங்கன்னு சங்களே மூன்று விதமான இது இருக்குது அதாவது மூன்று விதமான விஷயங்கள் இருக்குது ஸோ நாலு தினத்தை மிஸ் பண்ணிடாதீங்க சிம்பிளாக நீங்கள் பண்ணாலே போதும் இதே நீங்கள் கோவிலுக்கு போய் இந்த வழிபாடு செய்கிறதா இருந்தால் பெருமாள் கோவிலுக்கு போய் துளசி மாலையை சாத்திட்டு துளசியை கொண்டு அர்ச்சனை செஞ்சுட்டு பெருமாள் கோவிலையே மாவில் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் ஒன்றும் தப்பு கிடையாது கண்டிப்பாக வந்து நாலு தினம் மிஸ் பண்ணக்கூடாது ஸோ ஏகாதேசி விரதம் இருப்பது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பெருமாளே சொன்ன ஒரு விரத வழிபாடு பெருமாள் சொன்ன விரத வழிபாடை நம்ம கடைபிடிச்சு பெருமாளுடைய பரிபூர்ண அருளை வந்து நம்ம பெறணும் ஸோ கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் இதை பண்ணணும் அதே போல் வளர்பிரை ஏகாதேசி அப்படிங்கிறது வந்து சொர்க்கவாசல் திறக்கப்படும் அது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இப்போ தான் வந்து திறக்கப்பட்டு இப்போ தான் வந்து நம்ம அதை கடந்து வந்திருக்கோம் ஸோ இப்போ அடுத்ததாக வந்து தேய்பிரையில் இந்த ஏகாதசி வந்திருக்கு இதுவும் வந்து சிறப்புடையது தான் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வழிபாடு செய்யணும் எனிவேஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாலு தினம் வழிபாடு எப்படி செய்யணும் அதே போல் வழிபாடு செய்கிறதுக்கான புராண வரலாறு என்ன அப்படிங்கிற எல்லா தாள்களுமே வந்து இந்த வீடியோவில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி தெரிஞ்சு நடையும் நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போவே இந்த வீடியோவை லைக் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை தெரிஞ்சு பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ளும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க வேறொரு புதிய அப்டேட்டான தாள்குடன் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அதே போல் நான் வந்து ஒரு சொம்பில் வந்து தண்ணி அதில் துளசி அதுக்கப்புறம் கற்பூரம் அதுக்கப்புறம் ஏலக்காய் போட்ட தண்ணி வந்து நான் தீர்த்தத்தை வைக்க சொன்னேன் அதை வந்து நீங்கள் வந்து விரதம் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த தண்ணி குடிச்சிட்டு விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் ஸோ அதை நான் சொல்ல மறந்துட்டேன் இப்போ நான் சொல்லிட்டேன் மறந்துடாதீங்க அந்த தண்ணி வந்து அப்படி தான் நம்ம வந்து பயன்படுத்தணும் நன்றி வணக்கம்